சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதல் கட்ட மாதிரி வாக்குப்பதிவு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சார பயணங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு தேவையான வாக்கு இயந்திரங்கள் தேர்தல் ஆணையம் மூலம் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்திற்கு 3260 வாக்குப்பதிவு இயந்திரம், 2490 கட்டுப்பாட்டு இயந்திரம், 2680 வாக்குப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரம் ஆகியவைகள் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை முதல்நிலை சரிபார்க்கும் பணியானது ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் இன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைத்து திமுக, அதிமுக, தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் முதல் கட்ட மாதிரி வாக்குப்பதிவு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சமீரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், விவிபேட் இயந்திரம் என அனைத்தும் ஒன்றிணைந்த 125 இயந்திரங்களில் 16 வேட்பாளர்களை கொண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.